வெல்கம் டு பிஸ்னஸ் வில்லாங் ஏ ஹோம்மேக்கர்ஸ் டைரி. ஷீரடி சாய்பாபா விசிட் பற்றி வீடியோ பார்த்துட்டு அடுத்து எந்த விசிட் பற்றி வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரியில் மதர்ஸ் ஆசிரமம் விசிட் பண்ணுறதுக்கு முன்னால் அங்குள்ள பாண்டிச்சேரி ஹீரோ மனுகுல விநாயகர் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த மனுகுல விநாயகர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுடைய ஸ்டே இன்ன ஹோட்டல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாலேயே ஆன்லைனில் லாட்ஜ் புக் பண்ணிட்டோம். அந்த லாட்ஜினுடைய லாபியில் தான் நின்று இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து 221 அண்ட் 222, இந்த ரெண்டு ரூமும் தான். ட்ராவல் மதுரை டு பாண்டிச்சேரி ரொம்ப லாங்காக இருந்ததுனால எல்லாத்துக்குமே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். என்னோடய டாட்டரோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகாததுனால அவள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தான். ஆஸ் யூஷுவல் லாட்ஜில் வந்து ஏதாவது கேமராக்கு எது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். அதோட லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். த ஹோட்டல் இஸ் வெரி நீட். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோமே அவங்க கொடுத்துருந்தாங்க. ரூம் பார்க்குறக்கு ரொம்ப டைடியாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லா பொருட்களையுமே. செல்ஃபாக டீ போட்டுக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. கெட்டில், அப்புறம் காஃபி மேக்கிங்காக காஃபி மில்க் பவுடர் அது எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் வந்து நம்ம வீட்டில் போடுற காஃபி மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் காஃபி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல. மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க. கொண்டு போன பூவெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதையும் வந்து அந்த மினி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வந்து வி ஆர் வெயிட்டிங் டு கோ டு த ஹோட்டல். ஹோட்டல் போகிறது ரொம்ப லேட் நைட் அப்படிங்கிறதுனால ரூம்லேயே டிசைட் பண்ணிட்டோம் என்ன ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன உடனே ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. எதிர்பார்த்த ரோஸ்ட் வந்த உடனே என்னுடைய டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடு வந்து கிண்டர் ஜாயும் வாங்கி அவள் பேக் பண்ணிவிட்டு ரூமுக்கு மறுபடியும் வந்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ப்ளீஸிங்கான அட்மாஸ்ஃபியர். சன்ரைஸ் அப்போ தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சன்ரைஸ் அந்த க்ரீன் கலர் ட்ரீஸ் தி ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிறது ரொம்ப விண்டோ மூலமாக தெரியுது. சன்ரைஸோடு நேச்சரை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய ப்ளிஸ் தான். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு பாண்டிச்சேரியில் கிடச்சிது. மதர்ஸ் டிவோட்டியான இன்னொரு கலீக் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. காலையில் 6 மணிக்கு 6 o'clock வந்து ஒரு டிவியில் வந்து இளையராஜாவோட மியூசிக்கில் மதர்ஸ்னோட சாங்கு டிஸ்பிளே ஆகும், அதை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாகவே எங்களுடைய மார்னிங் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே டிவி ஆன் பண்ணிவிட்டு அந்த சாங் வந்து எல்லாருமே கேட்போம். இப்போ நேரடியாகவே அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லாட்ஜ் வந்து இன்டர்நேஷ்னல் லாட்ஜ் அப்படிங்கிறதுனால எல்லா கண்ட்ரீஸினோட டைமிங்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு கண்ட்ரிக்குமான வால் கிளாக் வந்து அப்படி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் டைம் மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களும் அவங்க கண்ட்ரியில் என்ன டைம் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மதர்ஸ்னோட டிவோட்டீஸ் எல்லாத்துக்குமே தெரியும், மதரை ஒர்ஷிப் பண்ணுறவங்க மதர்ஸ்க்கு ஃப்ளவர்ஸ் வச்சு ப்ரே பண்ணுவாங்க, ஒர்ஷிப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இருக்கிற லாட்ஜில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு மதர்ஸுடைய அந்த ஒர்ஷிப்பிங் அண்ட் ப்ரேயிங் தான் ஞாபகம் வந்தது. வீட்டில் இருக்கிற பூஜா ரூமில் மதர்ஸ் பிக்சர்ஸ்க்கு வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு நாங்கள் ப்ரே பண்ணுவோம். இந்த கலர் பூ தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது, எனி ஃப்ளவர்
ஆனால் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாகவே வந்து எங்கள் வீட்டில் வந்து மதர்ஸ்க்காக ஒரு பாட்டில் தண்ணி வச்சு அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு வர்ஷிப் பண்ணுற ஹேபிட் வந்து நாங்கள் பாண்டிச்சேரி மதர்ஸ் ஆசிரம் போயிட்டு வந்ததுலேருந்து உண்டு. நாங்கள் மதர்ஸ் டிவோட்டி ஆகிறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் இல்லாத ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து பறிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிகாஸ் மல்டி கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு வர்ஷிப் பண்ணுறது வந்து மதர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மதர்ஸ் ஆசிரம் வந்து இப்போ உள்ளே விடுறதில்லை. அவங்க இந்த கேமரா அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறதில்லை. பட் மதர்ஸ்னோட ஆசிரமம் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த ஆசிரமில் இருக்கக்கூடிய அந்த ஒர்ஷிப்பிங் ஷ்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபாரினர்ஸ் எஸ்பெஷலி த ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து தான் அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க. பேபீஸ் வேர் நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் அங்கே வந்து எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, மெடிடேட் பண்ணுறவங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். சில சமயம் நமக்கே கோபம் வரும், இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போய் அந்த ப்ரீத் ஆஃப் மதரை வந்து நம்ம ஃபீல் பண்ணையில் தான் வந்து நமக்கு தோணும் நம்ம வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வி ஹாவ் டு மிங்கிள் வித் த ப்ரீஸ் ஆஃப் மதர்ஸ் ஆசிரமம் அப்படிங்கிறது அங்கே போய் அங்கே ஒர்ஷிப் பண்ணையில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். மதர்ஸ் ஒர்ஷிப்பிங் சாங்கா மலர் போல மலர் போல மனம் வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவோட அந்த டோனை கேட்கலையே வந்து நமக்கும் வந்து அந்த பெட்டல்ஸ் மாதிரியான சாஃப்டான ஒரு ஒர்ஷிப்பிங் டெண்டன்சி வேணும் அப்படின்னு தோணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நாள் நாளும் பாண்டிச்சேரி போய் மதர்ஸ் ஆசிரமில் போய் ஒர்ஷிப் பண்ணிட்டு வந்தானா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே உண்டு. எப்பெல்லாம் சென்னை போகிற சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பாண்டிச்சேரி போய் மதர்ஸ் டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வர்றது எங்கள் ஃபேமிலியில் வந்து ப்ராக்டிஸாக இருக்குது. என்னுடைய பெரிய பொண்ணுக்கு ஜாப் கிடைச்ச உடனே அவளுடைய ஃபர்ஸ்ட் சேலரியை எடுத்து வச்சிருந்து அந்த சேலரியை வந்து மதர்ஸ் டெம்பிளில் ஒரு நல்ல விஷயத்துக்காக உண்டியலில் போட்டுட்டு வந்தாங்க. வீட்டில் எந்த ஒரு விசேஷம் வச்சுருந்தாலும் விநாயகருக்கு முதல் பூஜை பண்ணிட்டு தான் வந்து அடுத்த அடுத்த பூஜைகளெல்லாம் நடக்கும். ஆசிரமம் போகணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் பாண்டிச்சேரி வனகுல விநாயகர் டெம்பிள் வந்து ரொம்ப பாப்புலர். குள்ளக்குள்ளனை குண்டு வைரனை வெள்ளி கொம்பனை விநாயகனை தொழுவோமே. மனகுல விநாயகரை அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு கோவில் திறந்த உடனே போய் தர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம். கோவிலை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் சொன்னார், உள்ளே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்கம்மா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் போய் கோவிலுக்குள்ளே போய் அவங்க ஒரு கேர்ளோட பர்த்டே, அந்த பர்த்டேக்காக வந்து அவங்க டெய்லியும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. பட் அன்னைக்கு வந்து அந்த கேர்ளுக்கான பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த கேர்ள் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த கேர்ளுக்கு கிரீட்டிங் சொல்லியாச்சு, அவங்க கொடுத்த சாக்லேட்டையும் வாங்கியாச்சு. மனகுல விநாயகர் கொடி கம்பத்துக்கு கீழே உட்காந்து மனசு நிறைய ப்ரே பண்ணியாச்சு. மக்கள் வந்து தெய்வத்திற்கு செய்யறதுக்கு இப்போ யாருமே யோசிக்கிறது கிடையாது. எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து கிங்ஸ் அண்ட் த ரிச் பீப்புள் வந்து கோவிலை கட்டி
சாமி கும்பிட்டாங்களோ அந்த அளவுக்கு இல்லைனாலுமே இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியினால் வந்து ஆண்டவனுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற நேச்சர் இருக்குது. இந்த இறை பண்பு வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம்தான். கணபதிக்கு தேவையான மாலை, பூ, அருகம்புல், அந்த பூஜை தட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் சாமி முன்னால் வச்சு மனசு உருக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆசிரமம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்தோம். மணக்குள விநாயகர் கோவில் வாசலில் நின்று ஒரு தோப்பு கரணம் போட்டாச்சு. பூஜைக்கு வாங்கின பூஜா தட்டையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஆசிரமம் போகிறதுக்கு முன்னால் அங்கே ஒரு ஸ்டால் பார்த்தாங்க. அந்த ஸ்டாலில் இருக்கக்கூடிய பிஸ்தா ட்ரிங்க்ஸ் வந்து இவங்களுக்குன்னா என்னுடைய டாட்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நீங்களும் சான்ஸ் கிடச்சி பாண்டிச்சேரி போனீங்கன்னா அந்த பிஸ்தா ட்ரிங்கை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். பாண்டிச்சேரி ஆசிரம் விசிட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மணக்குல விநாயகர் டெம்பிள் விசிட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். கணபதி என்கிற கருமம் மறையும் என்று சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி ஹீரோவான மணக்குல விநாயகரை எங்களோடு சேர்ந்து தரிசித்த உங்கள் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.